ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜயா மீடியா. நம்ம இன்றைக்கி நம்ம சேனலில் ப்ரெக்னன்சி டைமில் வந்து மோஸ்ட்லி எல்லாமே நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு தான் வந்து எல்லாமே வந்து ட்ரை பண்ணுவாங்க, நிறைய எக்ஸசைஸ் கூட பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். ஃபஸ்ட்டு வந்து ப்ரெக்னன்சி டைமில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா பேபியோ வெயிட் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப வெயிட் வந்து வராமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு சிலர் வந்து என்ன ஃபுட்டு கொடுத்தாலும் ஆப்பிள் ஹார்லிக்ஸ் அந்த மாதிரி என்ன ஃபுட்டு கொடுத்தாலும் சாப்பிட்டே வந்துருப்பாங்க. பேபி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்பவே வெயிட் ஆகிடுவாங்க. ஸோ பேபி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு 4 kg, மோஸ்ட்லி 3 அண்ட் ஹாஃப் 375 kg மேலே 4 kg பக்கம் வந்தாலே ரொம்ப வெயிட் ஆகிடும். ஸோ நார்மல் டெலிவரி வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறப்போ. ஸோ பேபி வெயிட் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு 3 அண்ட் ஹாஃப் kg அந்த லெவலில் வந்து வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி அதுக்கு மேலே வந்து கொண்டு போகாதீங்க. ஸோ அதுக்கு வந்து என்ன சொல்கிறேன்னா, எது கொடுத்தாலும் வந்து சாப்பிடாதீங்க, எதுவுமே வந்து ஓவராக வந்து எடுத்துக்காதீங்க. ஆப்பிள் ஹார்லிக்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்பவே ஓவராக வந்து எடுத்துக்காதீங்க, எல்லாமே சாப்பிடுங்க, லிமிட்டாக சாப்பிடுங்க. இன்னொன்று வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு 5 மந்த்துக்கு மேலே வந்து நல்லா வந்து வாக் பண்ணுங்கள். மார்னிங் நல்லா வந்து வாக் பண்ணுங்கள், ஈவினிங் நல்லா வந்து வாக் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து வாக் பண்ணுறப்போ வந்து நார்மல் டெலிவரிக்கு வந்து அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ப்ரெக்னன்ஸ் டைமில் வந்து வேலை செய்யக்கூடாது அப்படின்ட்டு ரொம்பவே வேலை எல்லாமே வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு ஜாலியாக வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டே வந்து இருக்காதிங்க. அந்த மாதிரி பண்ணது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்பவே தப்பு. 5 மந்த் வரைக்கும் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கலாம். 5 மந்த்துக்கு மேலே நல்லா துவைக்கிறது, குமிஞ்சு எழுந்து பண்ணுற வேலையெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து பண்ணுங்கள். ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து பண்ணாதீங்க, ரொம்ப ஸ்லோவாக வந்து பண்ணுங்க. உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணி கண்டிப்பாக வந்து ஒர்க்கெல்லாம் வந்து பண்ணுங்கள். அது வந்து உங்கள் நார்மல் டெலிவரிக்கு வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். அதெல்லாம் வந்து பண்ணுங்கள். 5 மந்த்துக்கு மேலே பண்ணுங்கள், 5 மந்த்துக்கு முன்னாடி வந்து பண்ணாதீங்க. கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்கெல்லாம் வந்து 5 மந்த்துக்கு முன்னாடி பண்ணாதீங்க, 5 மந்த்துக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் வேலையெல்லாம் வந்து நிறையா வந்து பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ப்ரெக்னன்சி நார்மல் டெலிவரிக்குன்னு நிறையா எக்ஸசைஸ் வந்து இருக்குது, அதெல்லாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். அது ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு உங்கள் டாக்டர்கிட்ட வந்து ஒன்ஸ் வந்து நீங்கள் கேட்டுக்கோங்க, இந்த மாதிரி வந்து எக்ஸசைஸ்லாம் நான் வந்து பண்ணலாமான்னு கேட்டுக்கோங்க. அப்படி வந்து அவங்க பண்ணலாம் அப்படின்னாங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து அந்த எக்ஸசைஸ் எல்லாம் வந்து உங்கள் வீட்டிலேருந்தே மார்னிங் பண்ணுங்கள். பட் வாக்கிங் மட்டும் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து போயிருக்கணும். தண்ணி வந்து கொஞ்சம் நிறையா வந்து குடிங்க. இந்த எக்ஸசைஸ் நேம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் உட்காந்து உங்கள் காலை மட்டும் பட்டர்ஃப்ளை எப்படி ஃப்ளை பண்ணுது, ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து மூவ் பண்ணணும். நெக்ஸ்ட் இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த மாதிரி வந்து ஒரு உட்காந்து ஜஸ்ட் வந்து கையை மட்டும் வந்து ரெண்டு ஜாயின் பண்ணிவிட்டு இந்த ஒரு 2 மினிட்ஸ் வந்து அப்படியே இருங்க. அதுக்கப்புறம் வந்து மெதுவாக எந்திரிச்சிட்டு மறுபடியும் அகெயின் பண்ணுங்கள். இப்போ எல்லாருமே வெஸ்டர்ன் டாய்லெட் தான் வந்து யூஸ் பண்ணுறோம். நார்மல் டாய்லெட்டை யூஸ் பண்ணுறதுல நார்மல் டாய்லெட் யூஸ் பண்ணுறவங்க, இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த எக்ஸசைஸே தேவையில்லை. இதெல்லாம் நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகும். நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக உங்கள் டாக்டர்கிட்ட ஒன்ஸ் நீங்கள் கண்டிப்பாக கேட்டிருக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் ப்ரெக்னன்சி டிப்ஸ் வேணுனாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறோம். தேங்க்யூ.